ஜிப்ரீல் ஒரு புஸ்தகமா கொடுத்து இத முகமது கொடுத்துருவான் புஸ்தகமா கொடுத்தான்ல புக்கா கொடுக்கல. சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதே உட்கார்ந்து எழுதி இந்த அங்கன்னு கொடுத்தாங்களா புக்கா கொடுக்கல. அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாது எழுதவும் தெரியாது. அப்ப குரான் எப்படி நமக்கு வந்துச்சு? குரான் வந்து ஒளி வடிவமா தான் வந்துச்சு, வரி வடிவமா வரல. வரியாக வரிந்த எழுத்து வடிவமாக குரான் நமக்கு தரப்படல. ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டுவார், ரசூலுல்லாஹ் உள்ளத்துல பதிஞ்சிரும். அவங்க சஹாபாக்கள் ஓதி காட்டுவாங்க, சஹாபாக்கள் மனப்படம் பண்ணிக்கிறாங்க, சில நேரங்களில் எழுதவும் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? வசனங்கள் வந்தா இது இந்த அதில் எழுதிக்கிறேங்க, இதில் எழுதிக்கிறேங்க, பாதுகாக்கிறதுக்கு செய்வாங்க. இப்ப என்ன அவங்க கேட்கிறாங்கன்னு கேட்டா, இந்த எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தது வந்து பின்னாடி தானே இப்படி புக்கு மாதிரி தொகுத்தாங்க, அப்படி இருக்கும்போது அதையா நீங்க குரான் ஏத்துக்கிட்டீங்க? இப்ப நம்ம குரான் வச்சிருக்கிறோம்ல, இந்த மெத்தட்ல ரசூல் நம்ம தரலையே, அவங்க வாயினால ஓய்த்தானே காட்டினாங்க, அவங்க கையால எழுதலையேன்னு கேட்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல 100% வணக்கமாக மட்டும் இருக்கும் சில காரியம். தஸ்பீஹ் செய்யறோம், தொழுகிறோம், அது 100% வணக்கம், வணக்கமா மட்டும் இருக்கும். சில காரியங்கள் 100% வணக்கம் இல்லாம இருக்கும். இந்த மைக் இருக்கு, இது வணக்கமா? இது 1% கூட வணக்கமே இல்லை, இது வணக்கத்தை சம்பந்தமே கிடையாது, இது மைக் அவ்வளவுதான் வணங்குதா, அப்படிப்பட்டதாக இருக்கும். சில காரியங்கள்ல வணக்கமும் வணக்கம் இல்லாத மிக்ஸ் ஆயிருக்கும். பிரிச்சு பார்த்தோம்னா அதுல சில வணக்கமும் கலந்திருக்கு, சிலதுல வணக்கம் இல்லாதும் கலந்திருக்கும். இப்படி பிரிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது. 100% வணக்கமா இருக்குன்னு வைங்க, அந்த காரியங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவோ ரசூல சொன்னா தான் அதை ஏத்துக்கணும். ஹண்ட உசுபான்ல சொல்றோம் பதிலா ஒருத்தர் இன்னொரு திக்கரை சொல்லி தர்றாரு, இது ஏத்துக்கிற முடியாது. ஏன் அல்லாஹ் சொன்னா சொல்லு, ரசூல்லா சொன்னா சொல்லு, நீனா சொன்னா ஏத்துக்கிற முடியாது போயிடலாம். ஏன் அது 100% இபாதத்து. இது மைக் இருக்குது, வாட்ச் கட்டுறது இருக்குது, இதுல இபாதத்துக்கு 1% கூட சம்பந்தம் கிடையாது, 100,000 1% கூட சம்பந்தம் கிடையாது. இதை பொறுத்தவரைக்கும் செஞ்சிருப்பாங்க அவ்வளவுதான். ஹராமா இல்லாத பொறுத்தவரைக்கும் என்ன செய்யுங்க, வாட்ச் கட்டினா கட்டிட்டு போங்க, கட்டாம கட்டாம போயிருங்க, இது மார்க்கத்து சம்பந்தம் இல்லைன்னு வந்துடும். சில காரியங்கள் வந்து தீன வந்து துன்யாவுல மிக்ஸ் பண்ணி செய்யறது, உதாரணமா தொழுகிறது மார்க்கத்துல உண்டு, சரியா, பள்ளி வாசல் மார்க்கத்துல உண்டு, பள்ளி வாசல் கான்செப்ட். இந்த பள்ளி வாசலைய நம்ம அழகா பில்டிங் கட்டி ஒரு புளோர் போட்டு அடுத்து ஒரு மாடி ஏத்தி அடுத்து ஒரு மாடின்னு ஏத்துறோம். இது வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, இது ரசூலுல்லாஹ் காலத்து இப்படியா இருந்துச்சு இல்ல, ஆனால் எது இருந்துச்சு, பள்ளி வாசல்ங்கிற அந்த கான்செப்ட் இருந்துச்சு, பள்ளி வாசல் ஒரு அடிப்படை இருந்துச்சு. மெட்டீரியல் வந்து காலத்து காலம் மாறும். அந்த பள்ளி வாசல் கட்டக்கூடியது கீத்து, கீத்து இருக்கிற காலத்துல கீத்தை கொண்டு கட்டுவாங்க, காங்கிரீட் வந்த காலத்துல காங்கிரீட் கட்டுவாங்க. இது வந்து மார்க்கத்தை கொண்டு மாறுவது இல்லை. ஏன் அப்படி சொல்றோம், வீடு தானே மாத்திக்கிட்டோம், பள்ளிவாசல் மட்டும் மாத்தணும், குடிசை வீடு கட்டணும், இப்ப எதுல வீடு கட்டணும், இது வகி வராம மாத்திக்கிறோமே. இந்த காரியத்தை செய்வதற்கு அல்லாஹ் ரசூல் சொல்ல தேவையே கிடையாது. அந்த காலத்துல ஓலையில வீடு கட்டினான், பண ஓலையில வீடு கட்டினான், அதுக்கு அடுத்த காலத்துல என்ன பண்ணிட்டோம், இப்ப காங்கிரீட் வீடு கட்டுறோம். வீடு எப்படி காங்கிரீட் வீடு நம்ம வசதிக்கு மாத்திரமோ அதுக்கு தகுந்தவாறு பள்ளிவாசலுடைய மெட்டீரியலை மாத்திக்கிட்டோம். மெட்டீரியல் தான் மாறுதே தவிர பள்ளிவாசல் தொழுவதற்கு அந்த உள்ள காரியங்கள் இருக்குல்ல, அந்த செட்டப்ல மாற்றம் கிடையாது. அதுதான் பள்ளிவாசல். அது குடிசையா இருந்தாலும் அந்த நன்மை தான், பில்டிங்கா இருந்தா அந்த நன்மை தான். இந்த பில்டிங் இதுகளை எல்லாம் இதை பிதத்துன்ற கூடாது, இது என்ன கூடாது, இந்த மாதிரி கட்டடம் கட்ட ரசூல்லா வந்து சொன்னாங்களா? அட இந்த மாதிரி கட்டடம் கட்டுறது மார்க்கம் தான் கட்டுறோம். குடிசையில தொழுதால் கம்மியான நன்மை, காங்கிரீட்ல தொழுதால் கூடுதல் நன்மை தான் நாங்க கட்டுறோம். இது வசதி, வெயிலும் மழைப்படாம எங்களுக்கு ஒரு கூரை வேணும். அவரவர்கள் காலத்தில் எந்த கூரை கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி செட்டு கிடைக்கிற காலத்துல செட்டை பயன்படுத்துவாங்க, இரும்பு கிடைக்கிற காலத்துல இரும்பை பயன்படுத்துவாங்க, மண்ணு கிடைக்கிற காலத்துல மண்ணை பயன்படுத்துவாங்க, அதுவும் கிடைக்காத முந்தின காலத்துல ஒரு கூடாரத்தை பயன்படுத்திருப்பாங்க, துணியை கூட போட்டிருப்பாங்க, அது பள்ளிவாசல் தான். ஒரு இடத்த வாங்கி பந்தல் போட்டா பள்ளிவாசல் இல்லையாது. அப்ப இந்த பள்ளி நம்ம என்னத்தை விளங்கணும், இதுல இதை பிரிக்கணும். ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா இதுல தீன் எது, அதுல உள்ள அந்த அமைப்புகளும் அந்த தொழுகிறது தான் தீன். இந்த கட்டணம் எது, துன்யா கலந்திருக்குது, துன்யாவும் தீனும் மிக்ஸ் ஆகி போயிருக்கிறது. அந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் இருக்கு, விரும்புனா ஒரு மாடி கட்டுங்க, விரும்புனா ரெண்டு மாடி கட்டுங்க, விரும்புனா மண்ணில கூட கட்டுங்க, விரும்புனா கூரையிலோட கட்டுங்க. ஆனா பள்ளி வாசலுக்குன்னு சில ரூல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். அது தொழுகை நடத்தணும், கிபிலாவை நோக்கி இருக்கணும், உருவப்படங்கள் இருக்கக்கூடாது, மீன் வச்சு பேசக்கூடாது,
இது வந்து பள்ளிவாசலுக்குன்ற உள்ள விதிகள் இருக்குல்ல, அந்த விதிகள் இருந்தால் அதுக்கு பேர் பள்ளிவாசல். மெட்டீரியல் வச்சு இந்த பள்ளிவாசல் பேர் மாறாது. இப்படி நீங்க விலகி கிட்டீங்கன்னா, இதுல ஒருத்தர் இப்படி கேட்கிறாரு, இந்த மாதிரி பெரிய மணாராளம் வச்சு பள்ளிவாசல் கட்டிருக்கிறீங்களே, இது பிதேத்து இல்லையான்னு ஒருத்தர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது பிதேத்து இல்லதான். ஏன் இல்லங்கிறோம்? இது வந்து இதுக்குன்னு ஒரு நன்மை நாங்க சொல்லல. பள்ளி வாசலுக்கு தான் நன்மை. மெட்டீரியல் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மெட்டீரியல் மண்ணா இருந்தாலும் அந்த நன்மை தான், குடிசையா இருந்தாலும் அந்த நன்மை தான். அப்ப பள்ளி வாசலுங்கிறதுனால இபாதத்து. இந்த பில்டிங்குகள் எல்லாம் வசதிகளை பொறுத்து காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளா தீர்மானிக்கிறது. நம்ம வீட்டை கட்டுற மாதிரி காங்கிரீட் வீடு கட்டக்கூடிய காலத்தில் பள்ளிவாசலும் காங்கிரீட் எல்லாம் கட்டுவான். குடிசை வீடு இருக்கிற காலகட்டத்தில் பள்ளிவாசலும் குடிசையா தான் இருக்கும். அவங்கவுங்க அது மாதிரி உள்ள விஷயம். அதே மாதிரி இந்த குரான் இருக்கிறது. குரானை பொறுத்த வரைக்கும் அதுல இபாதத்து எது? இபாதத்து எது? ஓதுறதா இபாதம். குரான்ல எது இபாதத்து? இது குரான் வச்சுக்கணும் பேச்சுக்கு. இது ஒரு 50 வாங்கி நான் வீட்டுல வச்சுக்கிட்டேன், எனக்கு நன்மை ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்குமா? இந்த 50 வச்சுக்கிறேன்னு வச்சா அதுக்கு என்னடா வச்சதுக்கு நன்மை கிடைக்கும்? பச்சது கிடைக்காது. எது கிடைக்கும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாயினால நான் சொல்றேன். இப்ப அல்ஹம்துக்கு 50 நன்மை கிடைச்சு போயிரும். அல்ஹம்துல் 5 எழுத்து இருக்குல்ல, அஞ்சலத்து இருக்கா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ஆச்சா? அல்ஹம்துங்கிற 5 நன்மை கிடைச்சு, 50 நன்மை கிடைச்சு போயிரும். வாயினால சொன்னான். 1000 அல்ஹம்து எழுதி அடுக்கி வச்சிருக்கான் ஒருத்தன். அது மாதிரி அல்லாஹ் மல்டிபிளை பண்ணி கனெக்ட் பண்ணி தரமான நன்மைய தரமாட்டாங்க. அது இபாதத்து கிடையாது. பேப்பரா வைத்துக் கொள்வது இபாதத்து கிடையாது, ஓதுவதுதான் இபாதத்து. அப்ப குரானை பொறுத்த வரைக்கும் குரான்ங்கிறது என்ன நீங்க விளக்கணும்? குரான் எது? அந்த ஓசை தான் குரான். எந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாயிலிருந்து சவுண்ட் வருது, அதுதான் குரான். அப்படித்தான் ஜிப்ரீல் ஓதுனார், அப்படித்தான் ரசூலுல்லா ஓதுனாங்க, அதுதான் குரான். அந்த எழுத்து குரானா? எழுத்து குரான் கிடையாது. ஏன்? எழுத்துக்கள் வந்து அந்த உச்சரிப்பை காட்டுவதற்கு ஏற்றவாறு காலத்து காலம் மாற்றிக் கொள்வார்கள். அந்தந்த காலத்துல அந்த உச்சரிப்பு வர்ற மாதிரி என்ன எழுதுவாங்களோ அது மாதிரி எழுதி கொள்வார்கள். புரிஞ்சு கொள்வதாக இருந்தால் அந்த நம்ம அரபி விட்டுவோம், தமிழுக்கே வருவோம். தமிழ்ல வந்து இப்ப உள்ள தமிழ் எழுத்து நீங்க படிப்பீங்க, புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கீங்க, திருக்குறள் புத்தகத்தை உங்களுக்கு வாசிக்க முடியும். திருக்குறளுடைய ஒரிஜினல் உங்களுக்கு வாசிக்க இயலுமா? வாசிக்க இயலாது. திருக்குறள் பிரதியுடைய வள்ளுவர் எழுதினார்ல, அந்த திருக்குறள் உங்களுக்கு வாசிக்க இயலுமா? வாசிக்க இயலாது. அந்த திருக்குறள் வேணும்னா நீங்க தஞ்சாவூருக்கு போங்க, அங்க வந்து சரஸ்வதி மகால் ஒன்று இருக்கிறது, அங்க பழங்காலத்து ஓலைச்சுவடி எல்லாம் வச்சிருக்கிறான், அதுல திருவள்ளுவருடைய திருக்குறளும் இருக்குது. அப்படி கண்ணாடி கொண்டு அப்படி விரிச்சு வச்சிருப்பான், அதுல ஒரு வரி வாசி பண்ணி பார்ப்போம். ஆனா தமிழ் தான் அது. அது என்னது? அது தமிழ் தான். அந்த காலத்தில் அந்த எழுத்து அப்படிதான் இருந்திருக்கு, தமிழ் எழுத்து. அதுல ஒரு எழுத்து கூட நம்ம காலத்துல உள்ள மாதிரி இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த எழுத்துல புள்ளியே இருக்காது. இக்க நான் புள்ளி வைக்கிறீங்கல்ல, அந்த காலத்துல புள்ளி வச்சா ஓலை ஓட்டையா போயிரும். அதுக்கு புள்ளி இல்லாம எழுதுனாங்க. ஆணினால குத்துறது தானே, மைய கிடையாது இல்லங்க, எழுத்து அணி வச்சு குத்துறது. காணா போட்டு குத்துறான்னு வைங்களேன், மூணு ஓலையை ஓட்டையா போயிரும். அப்ப வந்து அதனால என்ன செய்யக்கூடாது வச்சிருந்தா, புள்ளியே எதுக்குமே புள்ளி இருக்காது. காணாமானா எல்லா எழுத்துமே வேற மாதிரி கண்ணா பின்னாடி கிடக்கும், அதை யாராலையும் வாசிக்க இயலாது. இப்ப கூட கல்வெட்டுகள்லாம் இருக்கு பாருங்களேன், ராஜாக்கள் காலத்துல கல்வெட்டு இருக்கிற நேரத்தில் வாசிக்க முடியுதா? வாசிக்க முடியாது. ஆனால் அந்த கல்வெட்டை அந்த பாஷையை தெரிஞ்சவன், பழங்கால பாஷையை தெரிஞ்சவன் வாசிச்சான்னா அந்த சத்தம் உங்களுக்கு விளங்கும். அந்த திருக்குறளை எடுத்து வைத்துக் கொண்டு அதை உங்கள்ட்ட காட்டினா உங்களுக்கு விளங்காது. அவனை வாசிக்க சொன்னா ஆகார முதல எழுத்தெல்லாம் கரெக்டா விளங்கணும். அப்ப எது திருக்குறள்? அந்த ஓசைதான் குரல். இந்த எழுத்து அது காலத்து காலம் மாறும். இந்த எழுத்த மாறி போயிரு, நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல எத்தனை எழுத்து மாறி போச்சு. அந்த காலத்துல லையண்ணா போட்டான, அப்படி ஒரு கொம்பு மாதிரி போட்டு போடுவான். நம்ம எல்லாம் படிக்கிற காலத்துல என்ன இருந்துச்சு? லையண்ணா நையண்ணா இருக்க, அது இப்படி போட்டான். இப்படி ஒரு கேள்விக்குறி மாதிரி ஒண்ணு போட்டு ஒரு நானாவை போடுவான், அதான் நையண்ணா. ஒரு கேள்விக்குறி மாதிரி போட்டு லானாவை போடுவான், அது லையண்ணா. அந்த எழுத்து பிள்ளைகள்ட்ட கேட்டா எனக்கு கிறுக்கி இருக்குமா, இந்த நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுதாது. இப்ப என்ன செய்யறான்? ரெண்டு கொம்ப போட்டு லானாவை போடுறான் யூனிஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி. அப்ப வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முந்தின எழுத்து வாசிக்க முடியல. 20 வருஷத்துக்கு முந்தின புத்தகங்களை கொடுத்தால் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. இப்ப நீ என்ன பார்க்கணும்? குர்ஆன் என்பது எது? இந்த எழுத்தா ஓசையா? எழுத்து. அது மாறல இல்ல, அதுல மாற்றம் செஞ்சதுன்னு பிதேத்து வரும். எதுல மாற்றம் செய்யல? நீங்க புஸ்தகமா வச்சுட்டு போங்க, சிடியா வச்சுட்டு போங்க, ஆடியோல பதிவு பண்ணி டேப் ரிகார்டில் வீடியோ ஆடியோ ஒளிநாடகளை கூட வச்சுட்டு போங்க, என்னன்றது வாசிக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதான் குரான். அது மாறுனுச்சா? அப்ப இந்த குரான்ங்கிற இந்த புஸ்தகத்துல ரெண்டு சேர்ந்து இருக்கிறது, ஒன்னு இபாதத்து, இன்னொன்னு இபாதத்து அல்லாது. இபாதத்து எது? அந்த சத்தம்.
இபாதத் அல்லாது எது? அந்த மையி அந்த பேப்பர் இபாதத் அல்லாது. அது எதுல வேணாலும் பாதுகாப்போம். உங்களுடைய உங்களுடைய ஆவணங்களை ரெக்கார்டை எப்படி பாதுகாப்பீங்களோ அந்த மாதிரி என்ன செய்வீங்க? எடுத்துக்கொண்டு பாதுகாத்துக்கிறீங்க. இது வந்து அல்லாஹ்வோ ரசூலோ சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. எந்த ஒரு எந்த ஒன்றையுமே அவங்கவுங்க வாழுகிற காலத்தில் எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி பாதுகாத்துக் கொள்வார்கள். இப்ப நீ என்ன விளங்கணும்? குர்ஆன்ல வந்து இந்த மாதிரி பேப்பர்ல வச்சு இங்கு வச்சு அடிச்சு இப்படி தர்றது வந்து ரசூலுல்லா சொல்லலதான். ஆனால் அது நாங்க இபாதத்துன்னு நாங்க சொல்லல. குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா இன்னொரு 10 வருஷத்துல இதெல்லாம் இல்லாம போயிடும். இல்லாம போயிருமா இல்லையா? 10 வருஷத்துல இதெல்லாம் இருக்காது. இந்த நீங்க வச்சுக்கிற குர்ஆனே இருக்காது. 25 வருஷத்துக்கு பிறகு இந்த குர்ஆன் ஒருத்தன் வாசிக்கவே தெரியாது. எல்லாம் என்னவா போயிரும்? எல்லாம் கம்ப்யூட்டர் யுகமாயி போயிரும். எல்லாம் ஒரு சிப்ல அடங்கி போயிரும். எல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சு போட்டு போட்டு ஸ்கிரீன்லாம் பார்க்க முடியும். அது ஸ்லேட்டு பேனா இதெல்லாம் எல்லாம் போச்சுப்பேன். அப்ப ஒரு காலத்துல என்னவாயிரும்? இதுல பாதுகாத்ததுக்கு பதிலா இதுல செல்போன்ல பாதுகாப்போம். செல்போன்ல படுத்த படிக்கிறான் குர்ஆனே. இப்படி போறான் ஓடிக்கிட்டு குர்ஆன் படிக்கிறமா இல்லையா? அந்த மாதிரியாக மாறி போன பிறகு இது இப்ப குர்ஆனா இருக்காது. இது யாருக்கும் தெரியாம போயிரும். அப்ப அது அது வந்து பிதத்துக்க கூடாது. ஏன்? நவீன வசதிகள்ல நம்ம வாசிக்கிறது தகுந்தவாறு அதை மாத்தி வச்சுக்கிறோம். வாசிக்கிறது தான் குர்ஆன். நல்லா விளங்கிக்கணும். குர்ஆன்ல உள்ளது என்னது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொன்னாங்க. நீ வச்சுக்கிற குர்ஆனை எப்படி வாசிப்ப? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிப்ப. தீன் மாறல. மேட்டர் அவ்வளவுதான். நீ பேப்பரா வச்சுக்க, வேற அட்டையா வச்சுக்க, நீங்க என்ன வேணாலும் வச்சுக்க, ஸ்கிரீன்ல கூட போட்டு படத்தை போட்டு காட்டு. ரசூலுல்லாஹ் என்ன வாசிச்சாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிச்சாங்கல்ல. நீ என்னென்ன வாசிப்ப? நீ பேப்பர் வச்சு எப்படி வாசிப்ப? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன மாதிரி போய் ஒண்ணு வரலையா? ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்டாங்க. நீனு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கற ஒண்ணு மாறவே இல்லையே. மார்க்கம் மாறலையே. எது மாதிரி இருக்கு? மெட்டீரியல் மாறி இருக்கு. ஓலை பேப்பரா போச்சு. பேப்பர் இன்னும் நான் நாளைக்கு மாறு. எலும்புல எழுதுனாங்க, இன்னைக்கு எலும்பு வந்து பேப்பரா போச்சு. மெட்டீரியல் மாறும், இங்கு மாறும், எழுத்துட டிசைன் மாறும். அதெல்லாம் மாறினதுனால இபாதத்துல கை வச்சிட்டோமா? நம்ம இபாதத்தை ஒண்ணு கூட்டிடல. அதனால பள்ளிவாச கட்டுறது, குர்ஆனை எழுதுறது, அச்சிடுவது, கம்ப்யூட்டர்ல போட்டு பாக்குறது, இதெல்லாம் இபாதத்து கிடையாது. இபாதத்துக்கு துணை செய்யக்கூடிய உலக பொருள்கள், இபாதத்துக்கு துணை செய்யக்கூடிய உலக பொருள்கள் தான் மாறி இருக்கே தவிர இபாதத்து என்ன மாறிடுச்சு? அந்த குர்ஆனை அவங்க எப்படி ஓதுறாங்க? நீங்க இந்த குர்ஆனை வேற எப்படி ஓத போறீங்க? ரசூலுல்லாஹ் காலத்து குர்ஆனை எப்படி ஓதுனாங்களோ அப்படித்தானே உங்க குர்ஆனை ஓத போறீங்க? இதான் மேட்ரு. அந்த காலத்துல ஜேர் ஜபர் கிடையாது. அது சஹாபாக்கள் ஜேர் ஜபர் உண்டாக்கல. ரசூலுல்லாஹ் காலத்துலயும் ஜேர் ஜபர் கிடையாது. பல வருடங்கள் 300 வருஷம் வரைக்கும் ஜேர் ஜபர் கிடையாது. 300 வருஷத்துக்கு பிறகுதான் என்ன பண்ணுது? வெளிநாடுகள் அரபு அல்லாத நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் போன பிறகு அவங்களுக்கு இலக்கணம் இல்லாம வாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடை போட்டு வாசிக்கிறன்னு உண்டாக்குனாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குர்ஆனை மாத்தி சஹாபி கூட மாத்தல. இது 300 ஆண்டுக்கு பிறகு மாத்தினாங்க. இந்த எழுத்த கொண்டு சஹாபிட்ட கொடுத்தா முழிப்பாரு. நம்ம வச்சுக்கிற குர்ஆனை கொடுத்தா என்ன முழிப்பாரு? அவர் வச்சிருந்த குர்ஆன் நம்ம வச்சு பார்த்து நம்ம முழிப்போம். அந்த குர்ஆன் தாஸ்கண்ட்ல இருக்குது. நீங்க நம்ம குர்ஆனுடைய தமிழாக்கத்தை எடுத்து பாருங்க. அதுல அந்த தாஸ்கண்ட் நகரத்துல உள்ள மூல பிரதியை போட்டிருக்கோம். நம்முடைய தமிழாக்கம் இருக்குல்ல, அதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் அந்த காலத்தில் உள்ள மூல பிரதியில் ஒரு படத்தை கடை வைப்போம். குர்ஆனை சரளமா ஓத தெரிஞ்சாலு அதுல உள்ள ஒரு வரி உங்களுக்கு வாசிக்க இயலுமா? அந்த எழுத்து இப்ப இல்ல. சஹாபாக்கள் காலத்துல உஸ்மான் காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து இருக்குத, அந்த எழுத்து இப்ப கிடையாது. அந்த எழுத்துல இப்ப எழுதுனா உங்களுக்கு வாசிக்க முடியாது. எனக்கும் வாசிக்க முடியாது, யாருக்கும் வாசிக்க முடியாது. அந்த எழுத்த தனியா படிப்பு இருக்குது, பழங்கால எழுத்துக்களுடைய படிப்பு. அதை எவன் படித்திருக்கிறான் அவனுக்கு தான் வாசிக்க முடியும். இல்ல அந்த காலத்துல பிறந்த மக்களுக்கு வாசிக்க முடியும். அதனால இதெல்லாம் சில ஆளுக்கு இப்படிலாம் வச்சுட்டு என்ன செய்யறாங்க? இந்த நவீன சாதனங்களை பயன்படுத்துற கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செய்யறதுனா நாங்க 3ஆம் பாத்தியா ஓதும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எதுக்கு மேட்ச் பண்றாங்க? இது வந்து ஒன்னாவுமா? 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா நீ இபாதத்துன்னு ஓதுற. இதனுடைய நன்மையை எங்க பாப்பாவுக்கு சேர்க்க போறேன், எங்க அத்தாவுக்கு சேர்க்க போ, மார்க்கத்தை மறுமையில நன்மை கிடைக்கும் நினைக்கிற, அதுவும் இது ஒன்னா? அந்த வித்தியாசம் விளங்கிக் கொள்ளணும். அதனால 100% இபாதத்தாக இருந்தால் அதுல அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்க வேண்டும். 100% இபாதத்தை இல்லாமல் இருந்தால் அது நம்ம ஹராம் இல்லாத எந்த காரியம் செஞ்சு கொள்ளலாம். இபாதத்துக்கு துணை செய்யக்கூடிய விஷயங்கள் அதுல கலந்திருக்குமே. ஆனால் ரெண்டா பிரிக்கணும். இதுல இபாதத்தை என்ன, துணை செய்யறது என்ன? இபாதத்துல கூட்டக்கூடாது, துணை செய்யறது வசதி போல அமைத்துக் கொள்ளலாம். விரும்புனா செட்டு போட்டுக் கொள்ளலாம், விரும்புனா காங்கிரீட் போட்டுக் கொள்ளலாம், விரும்புனா 50 மாடியில் கூட பள்ளிவாசல் கட்டி கொள்ளலாம், விரும்புனா சுரங்கத்துக்குள்ள கூட என்ன செய்யலாம், பள்ளிவாசல் கட்டி கொள்ளலாம், விரும்புனா வெட்ட வழியில கூட இதான் எங்க பள்ளிவாசல் ஒண்ணுமில்லன்னு சொல்லி கூட சொல்லலாம். அது யாரும் கேட்க இயலாது. அப்ப இதுதான் இந்த ஒரு நுணுக்கத்தை விளங்காத காரணத்தினாலதான் விதத்துகளை செய்யக்கூடியவர்கள் இது மாதிரி வாதங்களை வைத்து அதை நியாயப்படுத்த பாக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கணும்.